ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கு மட்டும் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்த சஜஷனுக்கான ஆன்சர் தான் வீடியோவை நம்ம இன்றைக்கி சேர்க்குறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் பற்றி நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே வந்துட்டு பிஎஸ்சி டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் பற்றி, பிஎஸ்சி டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் ஸ்டடீஸ் பற்றி என்ன செய்யுங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் போடுங்க அப்படின்னு என்ன செஞ்சுருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பிஎஸ்சி டிஃபென்ஸ் ஸ்டடீஸ், ஸோ இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இதோடைய குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஸ்கோப்பு, ஸோ அந்த மாதிரி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்துட்டு துணுக்கு முட்டை, ஸோ அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துட்டு உள்ளே போயிடலாம். ஸோ உங்களுடைய ஆதரவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் மூலயமா கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம பிஎஸ்சி டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் கோர்ஸை பற்றி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ பிஎஸ்சி டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் இது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், இது ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12th முடிச்சிருக்கணும், அது பிஎஸ்சி அப்படிங்கிறதுனால நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். மேக்ஸ் பயாலஜி சயின்ஸ் குரூப் அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா எடுத்துருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதை எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ். பிஏ அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்பாக எடுத்துருக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் நீங்கள் பிஏ அப்படிங்கிறத எடுக்கலாம், பிஏ டிஃபென்ஸ் கோர்ஸ் எடுக்கலாம். பட் பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த கோர்ஸில் என்ன சொல்லித்தராங்க, பிஎஸ்சி டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி என்ன செய்யறது அப்படின்னா, ஒரு வாராக இருக்கட்டும், டெரரிசமாக இருக்கட்டும், அந்த மிலிட்ரி சைக்காலஜியாக இருக்கட்டும், மிலிட்ரி சோசியாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்கனாமிக்ஸ், டிஃபென்ஸ் டிஃபென்ஸில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், ஸோ இந்த மாதிரியான ஸ்டடீஸ் தான் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்டடீஸ், மிலிட்ரி ஹிஸ்ட்ரி, வார், பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக் ஸ்டடீஸ், மிலிட்ரி சைக்காலஜி அண்ட் சோசியாலஜி, டிஃபென்ஸ் எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷ்னல் டெரரிசம், இது எல்லாத்தையும் பற்றியுமே டோட்டலாக ஸ்டடி பண்ணுறது தான் இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிலிட்ரியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ரேதர் தன் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாது. நான் வந்துட்டு மிலிட்ரிக்குள்ளே தான் போகிறேன், டிஃபென்ஸ்க்குள்ளே தான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் மேக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு பிஎஸ்சி அண்ட் தென் எம்எஸ்சி பிஹெச்டி ரிசர்ச் சைடு போகும்போது மிலிட்ரியில் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப் ஆஃப் மெம்பர்ஸோடு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு கொண்டு வருவாங்க, டிஃபென்ஸுக்கு சம்மந்தப்பட்டது. ஓகே, ஸோ இது யார் இதுக்குள்ளே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் சயின்டிஸ்ட், அப்ளைடு சயின்டிஸ்ட், டிசைனர்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்புறம் வந்துட்டு தியரிஸ்ட், இது எல்லாமே இந்த மிலிட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா பெஸ்ட்டான, இப்போ ஒரு வார் வருது அப்படின்னா அந்த வார்க்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி உருவாக்கலாம், ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ஒரு டெரரிசம் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம உருவாக்கலாம். ஸோ இதை பற்றி தான் வந்துட்டு படிக்கிறது இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸ் நான் படிச்சுட்டேன், இந்த கோர்ஸ் படிச்சுட்டேன் அப்படின்னா வெறும் பிஎஸ்சி மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் எம்எஸ்சி படிக்கிறது அண்ட் தென் இதுக்கு மேலே ரிசர்ச் போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிஎஸ்சி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்குள்ளே என்ன செய்யலாம், என்ட்ரி ஆகிடலாம். இந்த கோர்ஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எம்மில் வந்துட்டு இருக்குது, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்குது, அதை தவிர்த்து வேறு எங்கேயுமே இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதோடைய எம்ப்ளாய்மெண்ட் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆர்மி ஸ்கூல்ஸில் உங்களுக்கு வேலை இருக்குது, கவர்மெண்ட் டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அங்கே இருக்குது, அண்ட் தென் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரியான ஜாப் டைப்ஸ், ஸோ இந்த பிஎஸ்சி நான் எம்எஸ்சி டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஸ்டடீஸ் முடிச்சுட்டேன், ஸோ என்னென்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சர்க்கிள் டிஃபென்ஸ் பேங்கிங் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப், டிஃபென்ஸ் டெலிவரி ஹெட், டிஃபென்ஸ் பர்சனல், டிஃபென்ஸ் அசோசியேட் பார்ட்னர், டிஃபென்ஸ் கண்ட்ரி சேல்ஸ் ஹெட், என்டர்பிரைஸ் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் மேனேஜர்,
மேனேஜர் மார்க்கெட்டிங் டிஃபென்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர் அதாவது எம்பெடட் சிஸ்டத்தில், குவாலிட்டி இன்ஸ்பெக்டர், குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வார்க்கு சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வராங்க, ஒரு ஒரு பெரிய பெரிய இதாக இருக்கட்டும், கன்னாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த இதுக்கு தேவையான ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸை வந்துட்டு குவாலிட்டி செக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாமே, ஸோ ஆல் ஓவர் அந்த டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஸ்டடீஸ் மூலயமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ப்ரைவேட்டில் வேலை இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ரேர் தான் இதை பொறுத்த வரைக்கும். இந்த பிஎஸ்சி டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் படிச்சுட்டு ப்ரைவேட்டில் வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். பட் நீங்கள் வந்துட்டு மிலிட்ரிக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்க, பெரிய ஆர்மி ஃபோர்ஸஸ் அந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ் போஸ்டிங் நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ வெறும் வந்துட்டு சோல்ஜராக மட்டும் இல்லாமல் நான் மேலே மேலே பெரிய கமாண்டர் அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு போகணும், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே வந்துட்டு நான் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டடீஸ் எடுத்து படிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் யோசித்து இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிங்க, பிஎஸ்சி டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஸ்டடீஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸில் தான் இருக்குது. அது நீங்கள் வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பிஎஸ்சி டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஸ்டடீஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்தோம். சேலரியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டாம், என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால அங்கே என்ன சேலரி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்ல ஹேண்ட்ஃபுல்லான சேலரியை உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரே ஒரு இது ப்ரைவேட்டில் வேலை கிடைக்கிறது கஷ்டம். அண்ட் தென் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்கு முட்டை. ஸோ அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸ்லையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேளுங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு பண்ணுறேன். அண்ட் தென் அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்டோட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன். அது வரைக்கும் நன்றி.